வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தையோட கலரை நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ண ஒரு சூப்பரான ஃபுல் பாடி பேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, குழந்தை எப்படி இருந்தாலும் அழகு தான். அது கருப்பாக இருந்தாலும் சரி, மாநிறமாக இருந்தாலும் சரி, இல்லை வெள்ளையாக இருந்தாலும் சரி. பட் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க, குழந்தை வந்து பிறந்தப்போ நல்லா கலராக இருந்தாங்க, இப்போ வந்து கொஞ்சம் கலர் கம்மியான மாதிரி இருக்குது. ஸோ குழந்தையோட கலரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பேக் இருந்தால் சொல்லுங்கன்னு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தையோட ஸ்கின் கலரை நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ண ஒரு சூப்பரான ஃபுல் பாடி பேக் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதை எப்படி குழந்தைக்கு அப்ளை பண்ணணும்னு நான் இந்த வீடியோலேயே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேபியோட ஸ்கின் ஒயிட்னிங்க்கு நம்ம இன்றைக்கி ரெண்டு இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் உளுந்து. இந்த உளுந்து பேபியோட கலரை நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ மெலனின் பிக்மெண்டேஷனை குறைச்சி ப்ளீச்சிங் ஏஜென்ட் பண்ணி நல்லா குழந்தையோட கலரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த உளுந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்த இன்க்ரீடியன்ட் ஹனி. தேன் பேபியோட ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ இது குழந்தையோட ஸ்கின்னை வந்து நல்லா ஈரப்பதத்தோடையும் மெயின்டைன் பண்ணும். ஸோ இப்போ இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட் வச்சு குழந்தைக்கு பாடி பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுட்ரை அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்தில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்து நீங்கள் ஊற வச்சு அரைக்க வேணாம், உளுந்தை ட்ரையாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. குழந்தைக்கு யூஸ் பண்ணுறதுனால நல்லா ஃபைன் பவுட்ரை அரைக்கணும். ஸோ ட்ரையாக அரைச்ச உளுந்து பவுடரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி 30 days வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு க்ளீன் பவுலில் குழந்தைக்கு பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான அளவு உளுந்து எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த உளுந்தில் வெறும் ஹனி மட்டும்தான் சேர்க்க போகிறோம், வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ எவ்வளோ ஹனி சேர்த்தா இது வந்து ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்கு வருமோ அந்த அளவுக்கு வந்து ஹனி சேர்த்து சின்ன சின்ன கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரையாக அரைச்ச அந்த உளுந்து பவுடரில் ஜஸ்ட் நம்ம தேவையான அளவு தேன் மட்டும் மிக்ஸ் பண்ணி பேக் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ நம்மளோட பேக் ரெடி. இதை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஆயில் மசாஜ் பண்ணிவிடுங்க. உங்கள் குழந்தைக்கு என்ன ப்ராண்ட் செட் ஆகுமோ அந்த ப்ராண்ட் வச்சு ஃபஸ்ட்டு குழந்தைய ஆயில் மசாஜ் பண்ணி விட்டுட்டு, ஆயில் மசாஜ் பண்ணி ஒரு 10 to 15 minutes அப்புறம் நீங்கள் இந்த பேக்கை குழந்தைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த பேக் அப்ளை பண்ணி ஒரு 20 minutes அப்புறம் நீங்கள் குழந்தைய குளிக்க வச்சுருங்க. அண்ட் மெயினாக குழந்தைய குளிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் எப்பவுமே வார்ம் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூடாக இருக்க தண்ணியில் நம்ம குழந்தைய குளிக்க வச்சோம்னா அவங்களோட ஸ்கின் ட்ரை ஆகிடும். ஸோ ஸ்கின் ட்ரை ஆச்சுன்னா அவங்களோட ஸ்கின் கலர் ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸோ எப்பயுமே குழந்தைய குளிக்க வைக்கிறதுக்கு வார்ம் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வார்ம் வாட்டரில் குளிக்க வைக்கிறதுனால குழந்தையோட ஸ்கின் கலர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பேக்கை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு யூஸ் பண்ண அன்றைக்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ தெரியும். ஸோ நீங்களும் இந்த பேக்கை உங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.